விரைவுச் செய்திகள். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திரைப்பட நடிகர் ரஜினிகாந்தை இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். மருத்துவமனையில் மருத்துவர்களிடம் ரஜினிகாந்துக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்களையும் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். பின்னர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். தமிழகத்தில் 120,000 தன்னார்வலர்கள் மூலம் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக அரசு தேர்வு செய்துள்ள தன்னார்வலர்கள் பள்ளி விவகாரங்களில் தலையிட மாட்டார்கள் என்றார். நாளை முதல் பள்ளிகள் திறக்கப்படும் சூழ்நிலையில் இடவசதி இல்லாத பள்ளிகளில் மட்டும் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெறும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து பெட்டகத்தினை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மெகா தடுப்பூசி முகாமை ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கீரமங்கலத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கஜா புயலால் மரங்களை இழந்தவர்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கிய அமைச்சர் பொதுமக்களுக்கு இலவச நிலப்பட்டாக்களை வழங்கினார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையையொட்டி நாளை முதல் 3ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 10,240 சிறப்பு பேருந்துகள் உட்பட 16,540 பேருந்துகள் இயக்கப்படும் என கூறியுள்ளார். இதேபோல் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் இருந்து 8ஆம் தேதி திங்கட்கிழமை வரை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னைக்கு 9,319 சிறப்பு பேருந்துகள் உட்பட 16,719 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் இதற்காக 12 இடங்களில் முன்பதிவு மையங்கள் செயல்படும் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் சிறப்பு பணி அதிகாரியாக கே இளம் பகவத் நியமிக்கப்பட்டுள்ளார். பள்ளிப்படிப்பை பாதையில் நிறுத்தி கடின உழைப்பின் மூலம் ஐஏஎஸ் அதிகாரியான இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்காக பயிற்சிகளை இளைஞர்களுக்கு அளித்து வந்த கே இளம் பகவத் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கான சிறப்பு பணி அதிகாரியாக பொறுப்பேற்க இருக்கிறார். இதனிடையே தமிழகத்தில் 6 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான புதிய விளையாட்டு புத்தாக்க பயிற்சி பெரம்பலூரில் நடைபெற்றது. இங்குள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கில் 2 நாள் நடைபெற்ற இப்பயிற்சி முகாமை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் மல்லர் கம்பம், ரோல்பால், கராத்தே, கிக் பாக்ஸிங், வில்வித்தை ஆகிய விளையாட்டு விதிமுறைகள் செய்முறையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்பட்டது. பெங்களூருவில் காலமான கன்னட இளம் நடிகர் புனித் ராஜ்குமார் உடலுக்கு கர்நாடகா முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை இறுதி அஞ்சலி செலுத்தினார். 46 வயதான புனித் ராஜ்குமார் திடீர் மாரடைப்பு காரணமாக கடந்த 29ஆம் தேதி மரணமடைந்தார். இவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இன்று அதிகாலை 4 மணிக்கு அவரது இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. புனித் ராஜ்குமாரின் உடல் கண்டீரவா ஸ்டுடியோவில் உள்ள பெற்றோர் நினைவிடம் அருகிலேயே 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது.